ஹலோ மக்களே, ஒரு வழியாக BB8ல எல்லா கண்டஸ்டண்ட்டும் உள்ளே போயிட்டாங்க. ஆனாலும் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்னு ஒரு ரூல் வச்சுருக்காங்க. கடைசியாக போன ஜாக்லின் முன்னாடி வந்தவங்க முடிவை ஏற்றுக்க முடியாதுன்னு போராடிட்டு இருக்காங்க நம்ம ஜாக்லின். அவங்களுக்கு புரிய வைங்கன்னு நம்ம விஜய் சேதுபதி சொல்லிட்டு போயிட்டாருங்க. போகிறது தான் போகிறாரு, அது என்ன சும்மா போவோம் அப்படின்ட்டு 24 மணி நேரத்தில் ஒரு எலிமினேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டாருங்க. இதை கேட்டு ஜாக்லினுக்கு என்ன ஆகுது, நம்ம தான் எலிமினேட் ஆகிடுவோமோ, ஏன்னா அவங்க தானே அந்த ரூல்ஸை ஏற்றுக்காமல் இருக்காங்க. அதனால் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இன்னமும் பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்தாலும் எபிசோடு வந்தால் தான் நமக்கும் தெரியும் என்ன பண்ணுறது தெரில. அவங்க பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்குன்னு ஜாக்லின் தான் எலிமினேட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்காக இந்த வீடியோவை ரெகுலராக நீங்கள் பார்க்கணுன்னா கவி விளாக்ஸ் நாட் 7 சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஆனால் யார் எலிமினேட் ஆவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அது எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. அப்புறமா இந்த BB8 எவ்வளோ விறுவிறுப்பாக போகுதுன்னு நம்ம ரிவ்யூவை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். நான் அடுத்த வீடியோவில் அகைன் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.